குளிர்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக யூரோப்பியன் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கேபிட்டல் டவுன் தான் வந்து பால்மா டி மயோர்கா. ஸ்பெயினுக்கு சொந்தமான ஒரு ரொம்ப அழகான குட்டித்தீவு தான் இது. சாப்பாடு, கல்ச்சர், பீச், பார்ட்டி இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பேர் போன ஒரு சூப்பரான பிளேஸ் தான் பால்மா டி மயோர்கா. வாங்க என்னோட சேர்ந்து இன்றைக்கு சுற்றி பார்க்கலாம் வந்து பால்மா டி மயோர்காவில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லி. ஸோ லெட்ஸ் கோ இன் டு தி வீடியோ காய்ஸ். வெல்கம் டு பால்மா டி மயோர்கா ஸ்பெயின். சாரி, ஸோ யா போய் ரெண்டல் கார் எடுத்துகிட்டு அப்படியே இங்கிருந்து வெளியே வரலாம். ஸோ இதுதான் எங்களோட ஏர்போர்ட் ஜேர்னி. திஸ் இஸ் கோயிங் டு பி டன் ரைட் நவ். இங்கே வரக்கூடிய மக்கள் கூடுதலாக ரெண்டல் கார் இல்லாமல் வெளியே போகவே மாட்டாங்க. அதனாலேயே இந்த ஏரியாவில் வந்து ஒரு பெரிய ரெண்டல் காருக்குன்னு சொல்லி பிளேஸ் வச்சுருக்காங்க. என்ன சொன்னால் இந்த சிட்டியில் வந்து இந்த தீவுக்குள்ளே வந்து நார்மலாக ரெண்டல் கார் இல்லாமல் தெரிகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ட்ரெயின், பஸ்ஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவே கம்மி. அதனால் நாங்கள் வந்து எங்களுக்காக ஒரு ரெண்டல் காரை சூஸ் பண்ணி எடுத்துட்டோம். பீச் வியூவோடு எனக்கு ஒரு 2-bedroom அப்பார்ட்மெண்ட் கிடச்சிருந்தது இந்த ஏரியாவில். ஸோ எனக்கு இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படா வெளியே போகணுன்றது பீச் பக்கம். ஸோ நான் இப்போ இறங்கி வெளியில் போக போகிறேன். வாங்க நீங்களும் என்னோட போகலாம். ஸ்பெயின். ஸோ நான் இப்போ நிற்கிறது மயோர்கா அப்படின்னு சொல்கிற ஒரு ஐலண்டில், ஒரு தீவுக்குள்ளே. ஸோ இந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஜிப்ட்லேருந்து, துனிஷியாவிலேருந்து, ப்ளஸ் அல்ஜீரியாவிலேருந்து ஒரு நார்தன் ஆஃப்ரிக்காவுக்கும் சதர்ன் யூரோப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இது. ஸோ கரீபியன் ஆஃப் யூரோப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கூடுதலான யூரோப்பியன் மக்கள், நார்தன் யூரோப்பில் இருக்கக்கூடிய மக்கள் கல்ட், அதாவது குளிர் தாங்க முடியாமல் வரக்கூடிய ஒரு டூரிஸ்டிக் போர்ட் தான் இது. ஸோ யா, இன்றைக்கு ஃபுல் டே இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நிறைய பீச்சஸ் இருக்குது இங்கே அழகழகான. ஸோ போயிட்டுலாம் பார்க்கலாம். ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டேன். இப்போ நேரம் வந்து 6:30 டைம் ஈவினிங். ஆனால் இங்கே வந்து செம்ம வெளிச்சமாக இருக்குது. இந்த 6:30க்கும் என்ன வெதர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எப்படி க்ளீனாக இருக்குது. கொஞ்சமாச்சு மேகமூட்டமே இல்லை. ஸோ அந்தளவு க்ளீனாக செம்ம வெளிச்சமாக இருக்குது. லைக் எனக்கு ஏதோ பகல் 12 மாதிரி வெளிச்சமாக இருக்குது. ஐ லைக் திஸ் வெதர். ஸோ வெல்கம் டு மயோர்கா. மயோர்காவா மயோர்காவா என்ன நடக்குமையா? நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு சில பேர் மயோர்கான்றாங்க, சில பேர் மயோர்கான்றாங்க, என்னென்னு புரியல எனக்கு என்ன. ஸோ பை த வே, நாங்கள் இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது. ஸோ நாங்கள் போய் போகிறோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சாப்பாடு ஏதாச்சும். எங்களுக்கு நைட் நெக்ஸ்ட் 3 days நான் இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறபடியாக கிச்சன் இருக்குது, எல்லாமே இருக்குது. சாப்பாடு விஷயங்கள் வந்து நாங்கள் ஏதாச்சும் வாங்கி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டுக்கு ஒரு வாக் போயிட்டு நாங்கள் தேடி பார்க்கலாம் என்ன இருக்குது இங்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரிஞ்சிட்டு நாளையிலேருந்து எங்கள்ட உண்மையான ஃபன் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இன்றைக்கி சிட்டியை சுற்றி காட்டுறேன் என்ன இருக்குன்னு சொல்லி. ப்ளஸ் நான் இப்போ இருக்கிற பிளேஸ் நான் பேசுகிற பிளேஸ் மறந்துடுறேன். அந்த என்ன பிளேஸ் பேருமா? ஓகே, எனக்கு இந்த பிளேஸ் பேரே தெரியல. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். குட் பை. ஓகே, ஸோ வெளியில் வந்தாச்சு. எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு பீச்சும் அழகுமாக ப்ளூவாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது காசு பார்க்குறதுக்கு. காசு செலவழித்து டைம் செலவழித்து இங்கே வந்ததே வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லாத விஷயமா இருக்குது. ஸோ யா, இங்கே என்னென்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் டூரிஸ்ட்டுக்காக தான் இருக்குது. அதாவது ப்ரைஸஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமா இருக்கட்டும், இங்கே டூரிஸ்ட்டுக்காகவே தான் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த ஐலண்டை. பார்ட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் காண்றதில் மிச்சம் மிச்சம் மரங்கள்லாம் ஜெர்மன்ஸ் தான் கூட இருக்கிறாங்க. ஜெர்மன்லேருந்து எல்லா ஏர்போர்ட்லேருந்துமே இங்கே வாரத்துக்கு ஃப்ளைட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஷுட்கார்ட், கால்ஸ்ட்ரோ, பெர்லின், ஃப்ராங்க்ஃபர்ட். எங்கேருந்து வேணாலும் இந்த ஐலண்டுக்கு வரலாம். பட் நான் சூஸ் பண்ணி வந்தது இன்றைக்கி பார்ன் கால்ஸ்ட்ரோவில் இருக்கிற ஏர்போர்ட்டில், பிகாஸ் அங்கே டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போயிட்டுருக்கிறோம். சின்ன சின்ன சாமான ரெண்டு எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த ஐலண்டை சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த 4 இருக்குது, இந்த 3 இருக்குது. டெக்னிக்கலி ஐ ஆம் லவ்விங் திஸ் பிளேஸ் காய்ஸ். எனக்கு இந்த இடத்த விட்டு உண்மையாக போகிறது பிடிக்கல, பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ போயிட்டு இன்றைக்கு நேரம் தேவையான சில ஐட்டங்கள்லாம் வாங்கியாச்சு. அதாவது பேஸ்ட், ப்ரஷ், சோப், இந்த மாதிரி ஐட்டங்கள் நாங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஃப்ளைட்டில் அதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி வீசிட்டாங்க. அண்ட் யா, சாப்பாடு இனி நைட்டுக்கு ஏதோ தெரியலை. இனிமேல் நாங்கள் இந்த வீடியோவை நாளைக்கு தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் யா, அன்டில் தென் சி யூ டுமாரோ. தூக்கத்திலிருந்து எழும்பி 2 காலடி எடுத்து வச்சோன்னே இந்த மாதிரி ஒரு அழகான வியூ உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க லைஃப்பில்? அதையே தான் நானும் செஞ்சேன் இந்த 4 இருந்து.
ஸோ இந்த இடத்த விட்டு நகரவே எனக்கு மனசு இல்லை. ஏன்னா இந்த பிளேஸும் இந்த இடத்துல அடிக்கிற அந்த உப்பு காத்தோட வாசமும் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் இருந்துச்சு ஒரு அழகான ரெஸ்டாரண்ட், அங்கே தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு வீடியோ காஃபி குடிக்கிறதுக்கு. இப்போ நேரம் 11:30. நாங்கள் வெளியே எலும்பு இருக்கணும் வேலி ஆயிருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். ஸோ அதனால் எலும்ப முடியாமல் போயிட்டு, பட் இட்ஸ் ஓகே. இங்கே வந்து ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கும். இருத்து வீடு. ஓகே சோயா, இங்கே ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியை விட ஒரு சின்ன அமௌண்ட் தான் கூட குறைய இருக்குது. அதாவது ஒரு 2 யூரோ 1 யூரோ டிஃப்ரெண்ட் தான் வருது. நிறைய பேர் இந்த மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் சூடு ஐ திங்க் வெதர் இப்போ தான் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிட்டே போகுது. இன்னொரு 2 நாளையில் வந்து செம்ம சூடாக இருக்க போகுது. நான் போயிட்டு இந்த பீச்சில் சூப்பராக குளிக்க போகிறேன். இதுதான் எங்களோட ரைட் இந்த 3 நாளைக்கு. எனக்கு ரொம்ப மலிவாக கிடச்சி இந்த கார். ஸோ யா, இதுலேயே இன்றைக்கு இந்த மெடிட்டரேனியன் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம் நாங்கள். கமான் காய்ஸ், லெட்ஸ் கோ. அடுத்தது ஒரு சூப்பரான பீச்சுக்கு போக போகிறோம்னாங்க இப்போது. ஆனால் அந்த பீச்சுக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்ன அதிர்ச்சி அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சத்தில் சொல்கிறேன். அது வரைக்கும் என்ஜாய் த ரைட் அப்படின்னு நாங்கள் ஜாலியாக போனோம். போகிற வழியிலாம் எங்களுக்கு வந்து சூப்பராக ஏதோ லாஸ் ஏஞ்சலஸ் வைப் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பிளேஸு, இந்த இடத்துல டெரெயின், இந்த டெசர்ட் வெதர், இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சரியாக எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இது ஒரு அழகான பீச் இங்கே இருக்குது. ஆனால் இதில் எங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இங்கே மக்கள் ட்ரெஸ் இல்லாமல் குளிக்கிற ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு திரும்ப போகிறோம் வேறு ஒரு பிளேஸுக்கு. ஸோ தார் ரொம்ப கன்சர்ன்ட் ஆகிட்டா, அதனால் எனக்கு புரியுது. இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் குளிக்கிற பீச்சஸுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நார்மலாகவே அலவுட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே பெர்மிஷன் வந்து வச்சு தான் எல்லோரும் எல்லாம் செய்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து சிம்பிளாக உள்ளே போயிட்டு அதை வந்து டிஸ்கஸ்டாக நாங்கள் பார்க்க முடியாது. ப்ளஸ் நாங்கள் ஃபேமிலியோட வரதால் நாங்கள் தள்ளி இருந்து அந்த பீச்சை ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். டிப்பிக்கல் ஸ்பானிஷ் சாப்பாடு நான் சாப்பிட்டு பார்க்கணும். இப்போ ரொம்ப அவசரமாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பசிக்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணார், போய் இங்கே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி. அண்ட் இவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னால், மிக்ஸ்ட் பேன் அப்படின்னு சொல்லுற ஒரு விஷயம். அதாவது ஸ்பானிஷ் சாப்பாடு ஒரு சீ ஃபுட் டிஷ் தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி இருக்குன்னு சொன்னால், நிறைய வகையான சீ ஃபுட்டை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதில் ரைஸ் வச்சு ப்ளஸ் இதை அப்படியே வந்து அவனில் போட்டு பேக் பண்ணி தராங்க ஒலிவ் ஆயிலோட சேர்த்து. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்காரியை சொன்னால், அதனால் நாங்கள் இதை ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறோம் ட்ரை பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து தார் ஆர்டர் பண்ண சாப்பாடு, அண்ட் இந்தா வந்திருக்கு, இதுதான் என்னோடது. ஸோ திஸ் இஸ் அ டிப்பிக்கல் சாப்பாடு ஆஃப் ஸ்பெயின். இது சீ ஃபுட்ன்றபடியாக சீரியஸாகவே கையால் தான் சாப்பிட்டு ஆகணும், பட் இங்கே வந்து இதை வந்து ஸ்பூனில் சாப்பிட்றதான் வந்து ஒரு மேனஸ். ஸோ நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பூனில் சாப்பிட்டு பார்த்தேன், பட் அந்த இறாலெல்லாம் வந்து எங்களால் கரண்டியில் சாப்பிட்றது வந்து முடியாத காரியம். பட் ஸ்டில் எப்படியோ மேனேஜ் பண்ணி நான் சாப்பிட முடிச்சிட்டேன் காய்ஸ். பட் சாப்பாடு வந்து வண்டர்ஃபுல். எந்த நாட்டுக்கு போனாலும் டிப்பிக்கல் சாப்பாடு சாப்பிட்டு பார்க்குறது வந்து எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ அதே தான் இதுவும். அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஸ்விமிங் பூல் இருந்துச்சு. ஒரு சின்ன ஸ்விமிங் பூல் தான், பட் க்ரௌடே இல்லை. ஏன்டா அங்கே பீச் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பீச்சில் குளிக்க போகிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் அங்கே வந்து ஃபுல் டே நல்லா டான்ஸ் ஆடிட்டோம். ஸோ இப்போது இந்த வீடியோ இதோட முடியுது. நாங்கள் நாளைக்கு சந்திப்போம் நெக்ஸ்ட் டேயோட வ்ளாகோட. ஸோ அன்டில் தென், சி யூ, பை பை காய்ஸ்.